ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கியூபி ஹிஸ்டரி யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலில் என்ன மாதிரி வீடியோவில் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான எஜுகேஷனல் டிப்ஸ் அண்ட் எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மாடல் கொஸ்டின் பேப்பர் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யார் யாருக்கெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டுட்டீங்க அப்படின்னா, ஸ்டேட் போர்ட் அண்ட் சிபிஎஸ்இ ரெண்டு கரிக்குலம் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் எல்லா விதமான சப்ஜெக்ட்ஸ்க்கும் நம்ம வந்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வீடியோ டிப்ஸ் அண்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான ஒரு ஸ்டடி மெட்டீரியல் செக்மெண்ட்டாக நம்ம யூடியூப் சேனல் இருக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸ்க்குமே கொஸ்டின் பேப்பர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்க ஒரு வீடியோஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ளஸ் இப்போ நியூவாக நம்ம என்ன லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன் டெஸ்ட் இந்தியா அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ஆட் பண்ணியிருக்கோம். அது எதுக்கு அப்படின்னா, நீட் ஜேடபிள்யூ அந்த மாதிரி இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் அட்ரன்ஸ் மட்டும் இல்லாமல் ஹோல் எல்லா எக்ஸாம்ஸ்க்கு ரெக்யர்மெண்ட் அண்ட் காம்படிட்டிவ் எல்லா எக்ஸாம்ஸ்க்கு நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். கியூபி ஹிஸ்டரியில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் எக்ஸாம் டிப்ஸ் வீடியோ மாதிரி ரெக்யர்மெண்ட் அண்ட் இன்ஜினியரிங் அட்ரன்ஸ் மெடிக்கல் அட்ரன்ஸ் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லா எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீப் சப்போர்ட்டிங்கஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் கீப் வாட்சிங்கஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்கஸ். தேங்க்யூ. Hi viewers, welcome to QB365 11th standard maths 2 dimensional analytical geometry. In the particular video la pathina indha chapter pathina chinna review dhaan paaka porom. First part A, part A la 21 marks, 20 me ungalku multiple choice questions, over questions me 4 option irukku, andha 4 option la key answer la highlight panni kaamichirukom. Students maths appdin paathave exam point of view la nariya creative questions namakku chances irukku, so adhukku eppadi ungala prepare pannanum abindrathukaga naanga chapter wise study material support pannirukom. Andha study material pathina ungalku book bag plus creative questions seithu dhaan irukum. மேக்ஸ் நார்மல் ஒன் மார்க்ஸே பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும் ஒன் ஆர் டூ ஸ்டெப்ஸ். பட் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் இருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ஷார்ட் டைமுக்குள்ளே புக் பேக்காக இருந்தாலும் க்ரியேட்டிவாக இருந்தாலும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு பேப்பர் ஓவரலாக ரிவ்யூ பண்ணி பார்க்க டைம் இருக்கும். ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு ஆன்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சால்வ் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நாங்கள் க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் ஆல்ரெடி கொடுத்துட்ருக்கோம். ஸ்டடி சாப்டர் வைஸ் கொடுத்துருக்கோம். க்ரியேட்டிவ் கொஷின்ஸ்லாம் நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிங்க ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா க்ரியேட்டிவ் கொஷின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் இருக்க எல்லா கொஷின்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்திக்கு ஆன்சர்ஸோடு தான் இருக்குது. நெக்ஸ்ட் பார்ட் பி, 22 மார்க்ஸ், 20 உங்களுக்கு வந்து வித்திக்கு ஆன்சர்ஸோட இருக்குது. மேக்ஸ் ஒன் தான் இம்பார்ட்டன்ட் திங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டெப் மார்க் மேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ஸ்டெப்புமே ஒமிட் பண்ணிடாதீங்க, ஒவ்வொரு ஸ்டெப் வைஸ் ஆன்சர்ஸ் போடுங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் அதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த ஸ்டெப்பும் ஸ்கிப் பண்ணாமல் போடுங்க. ஏன்னா எதாவது ஸ்டெப் ஸ்கிப் பண்ணி ஃபைனல் ஆன்சர் நல்லா தெரிஞ்சுன்னு போட்டால் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷனில் மிஸ்டேக்ஸ் ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டெப் வைஸ் போட்டுட்டு வாங்க. ஒவ்வொரு இதில் க்ரியேட்டிவ்ஸும் இருக்கும். இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் பேக்கும் எங்கே பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஃபார்முலாஸ்லாம் நீட்டாக அப்ளை பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள், ஃபைன் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் 4x + 3y + 4 = 0 அண்ட் த பாயிண்ட் -2, 4. ஸோ டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபார்முலா அப்ளை பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக போட்டிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா கொஷின்ஸுமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் வைஸாக உங்களுக்கு ஆன்சர்ஸ் இருக்கும். இந்த கேன்சர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம QB365 சேனலில் வெல் குவாலிஃபைட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்ஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்காங்க. 11th ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டூடெண்ட்ஸ். 11th மார்க்கும் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணி தான் நீங்கள் காலேஜில் என்ன கோர்ஸ் என்ன டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு டிசைட் பண்ண முடியும். ஸோ நல்லா படிங்க, உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இப்போ ஆஃப் இயர்லி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நிறைய இதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு ரிவிஷன் டெஸ்ட்டுக்கும் ஃபுல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நல்லா ஃபுல் எஃபர்ட் போட்டு எந்த டாப்பிக்கும் ஒமிட் பண்ணாமல் நல்லா ப்ராக்டிஸ் போங்க. ஏன்னா மேக்ஸ் ப்ராக்டிஸில் இருந்தாவே ஸ்டெப்ஸ் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மிஸ் ஆகிடும் ஏதாவது ஒரு சின்னதில். ஸோ நல்லா ஃபுல் ப்ராக்டிஸ் இருந்தீங்கன்னா தான் எதுவுமே மிஸ்டேக்ஸ் பண்ணாமல் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சென்டம் ட்ரை பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 1 மார்க்ஸ், 2 மார்க்ஸ் எல்லாமே நீங்களாம் ஆன்சர்ஸ் வந்து எல்லாருமே ஆன்சர்ஸ் ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஷின் பேப்பர் 1 or 2 times ரீட் பண்ணுங்கள். எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு ரீட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர்ஸ்லாம் ரைட் பண்ணுங்கள். 11th நம்ம QB365 இதோட மட்டும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ், நீட் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மாடல் கொஷின் பேப்பர்ஸ் எக்ஸாம் டிப்ஸ் எல்லாமே நாங்கள் சாப்டர் வைஸ் போட்டுட்ருக்கோம். அந்த 180 கொஷின்ஸ்க்கு 180 எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின்ஸ் ஃபேஸ் பண்ணுறது, அதுக்கு மேலே அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம சேனல் நீட் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் சி, 15 3 marks, இதோடக்குமே ஆன்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்ஸ் நீங்கள் எல்லா கொஷின்ஸுமே எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டீச்சர்ஸ் நீங்களுமே இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய ரிவிஷன் டெஸ்ட் கனெக்ட் பண்ணுங்க. அதுக்கு எப்படி கொஷின் பேப்பர்ஸ் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈஸியான மெத்தட் நாங்கள் ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், ஹவு டு கிரியேட் த கொஷின் பேப்பர் யூசிங் இன்பில்ட் கொஷின்ஸ் அப்படின்ட்டு. அதை யூஸ் பண்ணி நீங்கள் கொஷின் பேப்பர் கிரியேட் பண்ணும்போது வித்தின் ஷார்ட் டைமுக்குள்ளே நிறைய கொஷின்ஸ் கிரியேட் பண்ணிடுவீங்க. அண்ட் தென் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கொஷின் அப்படி கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு க்ரியேட்டிவ் கொஷின்ஸ்க்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒரு சாப்டர் வைஸ் பண்ணும்போது அதில் க்ரியேட்டிவ்ஸ் எவ்வளோ பாசிபிள் இருக்கும் அவ்வளோ இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் கொஷின் பேப்பர் க்ரியேட் பண்ணி பாருங்கள், ஷார்ட் டைமுக்குள்ளே முடிச்சிடலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லெவன்த்தில் ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் த சிலபஸ் அண்ட் தென் டுவெல்த்தில் இருக்க 30 to 40 டாபிக்ஸ் வந்து லெவன்த்லேயே கவர் ஆகிடும். ஸோ எந்த டாப்பிக்கும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக படிங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் தென் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சாய்ஸஸ் கொஷின்லாம் ரைட் பண்ணும்போது எல்லா சாய்ஸுமே ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் கொஷின்ஸை. ஃபஸ்ட்டு மேக்ஸில் பார்த்தீங்கன்னா டயக்ராம் அவர் உங்களுக்கு அந்த கிவன் கொஷின்லேருந்து என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூஸ் பண்ணி டயக்ராம் போட முடியுமோ அதை போட்டுக்கோங்க. அதுக்கு இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாம் மெஷர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட்டி 10 5 மார்க்ஸ் இதுவுமே பார்த்திங்கன்னா வித்தி கேன்சர்ஸோடு இருக்குது. இந்த இந்த சாப்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்டிகுலர் இம்பார்ட்டன்ட் சாப்டர் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா இதில் நிறையா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா சால்வ் நிறையா பண்ணிப்போம். ஒவ்வொரு சம்க்குமே சால்வேஷன் நிறையா இருக்கும் ஸ்டெப்ஸ் எல்லாம். ஸோ எதையும் மிஸ் பண்ணாமல் கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். இந்த பர்டிகுலர் வீடியோவில் ஷோ பண்ணியிருக்க PDF டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேத்துக்குமே உங்களுக்கு எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ், மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ், அதோட பார்த்திங்க அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்குள்ளான டிப்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வீடியோஸ்மே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக நீங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையுமே கியூபிஸ்டியோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் இருக்குது, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்க PDF நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம்.